நேர்களை வணக்கம். நான்கள் மார்ச்சில் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் குறித்து தான் பேச போகிறோம். என்னதான் சார் பிரச்சனை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும்? ஒரு வார காலமாக திருமாவளவன் அவர்களுடைய பேச்சும் சரியில்லை, அவருடைய ப்ரெஸ் மீட்டும் சரியில்லை, அவருடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டும் சரியில்லை, அவருடைய அணுகுமுறையும் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய கட்சி இன்னும் ஒரு 1.5 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏன் இப்படி பண்ணுறாங்க? இதற்கு பின்னால் நடந்த பிரச்சனைகள் என்ன? இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம விழாவாரியாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாருங்கள் நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியலில் பலரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எப்படி சார் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை தேர்தலாக உடையாமையே இருக்குது திமுக கூட்டணி? ரொம்ப காலமாக எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், போன நாடாளுமன்ற தேர்தல்லையும் கூட்டணியில் இருந்தாங்க, அதுக்கு பிறகு இருந்த சட்டமன்ற தேர்தல், இந்த நாடாளுமன்ற தேர்தல், இடையில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள், இடைத்தேர்தல்கள், எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒற்றுமையாக தான் போட்டிட்டாங்க. அது ரொம்ப காலமாக பலர் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ஒரு பலமும் கூட. அவங்களுடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை குறிக்கோளாக அவர்கள் சொல்லுவது, திருமாவளவனும் சொல்லுவது, மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லுவது, மதவாத சக்திகளுக்கு எதிராக நாங்கள் ஒன்றிணைந்து நிற்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு முழக்கத்தோடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க களம் கண்டாங்க, அப்படி ஒரு கொள்கையோடு. ஸோ அதில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடியது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலைஞர் காலம் தொடங்கி திருமாவளவன் அவர்களுக்கும் கலைஞருக்கும் உள்ள உறவு, அதுக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் உள்ள நட்பு அப்படின்றது நாடறிந்தது. ஸோ நல்லா தானே போயிட்டு இருந்தது, நல்லா பிஜேபிக்கு எதிராக போராடினாங்க, இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையாக இருந்தாங்க, என்ன தான் சார் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தொடக்க புள்ளி அப்படின்றது, அதாவது இந்த பேசு பொருள்களுக்கு தொடக்க புள்ளி, இந்த அதிருப்தின்றது ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குன்றாங்க, அந்த பேசு பொருள்களுக்கு தொடக்க புள்ளி தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு முக்கியமான அறிவிப்பு. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார், டிசம்பரில் நாங்கள் ஒரு மாநாடு ஒன்று நடத்த போகிறோம், அந்த மாநாடு வந்து போதை ஒழிப்பு மாநாடு, அந்த மது விளக்கை வலியுறுத்தி போதை பொருளை ஒழிப்பதற்காக ஒரு மாநாடு ஒன்று நடத்த திட்டமிட்டு இருக்கிறாள். யார் எதிர்த்து அந்த மாநாடு? மாநில அரசை எதிர்த்து மாநாடு. பொதுவாக இதெல்லாம் எதிர்கட்சிகள் தான் செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சி, 4 சட்டமன்ற உறுப்பினர்களை, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, திமுகவுக்கு மிக வலிமையாக தோள் கொடுத்து வரக்கூடிய ஒரு கட்சி இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு அப்படின்றது பலரையும் ஆச்சரியத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருந்தது. அதுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் அதோடு விட்டாலும் பரவாயில்ல, எடப்பாடி பழனிசாமியும் நாங்கள் மாநாட்டுக்கு தேவைப்பட்டால் கூப்பிடுவோம் அப்படின்றாரு, அதுக்கு பிறகு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படின்னு அவர் போட்ட ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு 2 நாளைக்கு பிறகு அது என் அட்மின் போட்டார் அப்படின்னு அவர் கொடுக்குற விளக்கம், இதெல்லாம் ரொம்ப சர்ச்சைகளாக மாறிச்சு. ஏன் இப்படி பண்ணுறாரு திருமாவளவன்? திருமாவளவன் தானே அந்த திமுக கூட்டணிக்கு கொள்கை சார்ந்து ஒரு தோள் கொடுத்து நிற்கக்கூடியவர், என்ன காரணம்? திருமாவளவன் அவர் இதில் உச்சகட்டமாக போய் சொல்லப்போனால் இந்த அட்மின் போடுறது அப்படின்றதெல்லாம் பாஜகவினர் கையாள்றப்பா, நீ ஹெச் ராஜா தான் சொல்லுவார் அட்மின் போட்டார், அந்த ஒரு விஷயத்தை திருமாவளவன் சொல்கிறாரு. சொல்லிட்டு வழக்கமாக செய்தியாளர்கள் ஏதாவது கருத்து கேட்டால் நின்று அமைதியாக பதில் சொல்லுகிற திருமாவளவன் அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா ஓடுவார், வேகமாக ஓடி நான் பிறகு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவாரு, அட்மின் போட்டாருங்க நான் தெரியாது நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுவார். ஏன் திருமாவளவன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசியலில் பலராலும் உற்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதனுடைய பின்னணி என்ன, என்ன ஒரு அதிருப்தி வந்துச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக மேலே அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய வரலாற்றை நம்ம பார்க்க போனோம்னா, தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய ஒரு கட்சி, கொஞ்சம் சாதி ரீதியாக அடையாளப்படுத்தவும் செய்வாங்க.
இப்போ அன்புமணி ராமதாஸாக கொஞ்ச நாளாக திருமாவளவன் அவர்கள் சாதிய கட்சி சாதி கட்சியோடு நாங்களுக்கு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட எச்சரிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. நாங்கள் சாதி கட்சினா அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு தலித் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்சி அப்படின்றதுனால அந்த கட்சியின் மேலும் சாயங்கள் பூசப்படுவது இயல்பாகவே இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசியலில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி, நாங்கள் ஆதிக்க வர்க்கத்தால் நசுக்கப்படுகிறோம் ஒடுக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய கட்சி இப்போ சமீப காலங்களில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்குன்னா, திமுக ஆட்சி காலத்திலேயே எங்களால் கொடிக்கம்பம் நட முடியல, எங்களுடைய கட்சி கூடிய பல இடங்களில் ஏற்ற முடியல அப்படின்ற ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இப்போ மட்டும் சமீபத்தில் மட்டும் 163 கொடிக்கம்பங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன தமிழ்நாடு காவல்துறையால். அப்போ என்ன இது, எந்த ஆட்சி காலத்திலையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, நாங்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற இந்த காலத்திலையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா எப்படி அப்படின்ற ஒரு முதல் அதிருப்தி திருமாவளவனுக்கு வந்திருக்கிறார். ரெண்டாவதாக கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மரக்காணத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய மரணங்கள் தெரியும், அது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. முதலமைச்சர்லாம் நேராக போய் பார்த்துட்டு வந்தார். அந்த இடத்துலையே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்பயே நிறைய ஆவேசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கு மதுவிலக்கு கொண்டு வரணும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அடுத்த ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரு மிகப்பெரிய மரணம். ஸோ இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தனிப்பட்ட முறையில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்குது. அப்போ நம்ம மக்களிடம் கொள்கைக்காக பேசிக்கொண்டு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்ம அங்கம் வகிக்கிற அந்த ஆட்சியிலே இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, நாங்கள் மதுவிலக்குன்றது எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கையாக இருக்குது, மதுவிலக்கு எங்களுடைய கொள்கையாக இருக்கிறப்போ மதுவை விற்று அந்த காசில் இவங்க நலத்திட்டங்கள் வந்து வழங்குறோன்னு சொல்கிறாங்க, மதுவை டார்கெட் பண்ணி விற்கிறாங்க, இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் இந்த வருஷம் டாஸ்மார்க்கில், இந்த மாதம் டாஸ்மார்க்கில் இவ்வளோ டார்கெட்டு அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறாங்களே, அப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு அதிருப்தி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ரெண்டு விஷயம், பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை, ஏனென்றால் அது மதவாத கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை, அது வந்து ஜாதியவாத கட்சி. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பல காலமாக உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு. ஈவன் அந்த கட்சியினுடைய இன்னொரு கொள்கை என்னன்னா, அறிவிக்கப்படாத கொள்கை என்னன்னா, பாஜகவிலேருந்து யாராவது விலகி விசிகாவுக்கு வந்தால் கூட நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். சமீபத்தில் காயத்ரி ரவிராம் அவர்கள் கூட பற்றி திருமாவளவன் அவர்களை சந்தித்தாங்க, உங்களுக்கு தெரியும். அது பர்சனலாக அவங்க கேட்டதாகவும், இது உண்மையானு தெரியல, பர்சனலாக அவங்க அப்ரோச் பண்ணதாகவும் இல்லை திருமாவளவன் மறுத்துட்டதாகவும் தகவல் வந்துச்சு, இது உண்மையான்னு தெரியல. ஸோ அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு பாஜகவையும் அதனுடைய கொள்கைகளையும் வெறுக்கக்கூடிய கட்சி, பாசிச எதிர்ப்பு என்ற ஒற்றை கருத்துக்காக ஒற்றை நோக்கத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய அந்த கட்சி, ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமாக அறிவிச்சிருப்பார். இந்த மேடையில் நான் சொல்கிறேன், ஒரு காலத்திலும் பாஜகவோடு குறைந்தபட்ச சமரசம் கூட நாங்கள் செய்து கொள்ள மாட்டோம். திருமாவளவன் அவர்கள் அந்த விஷயத்தில் எவ்வளவு ஒரு அக்கறை எடுப்பார், அந்த விஷயத்தில் எவ்வளோ ஒரு சீரியஸாக இருப்பார் அப்படின்றத உணர்ந்த ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டுவதற்காகவும், ஒருவேளை அந்த கட்சி போயிடுமோ அப்படின்ற பயத்தின் காரணமாக கூட இருந்திருக்கலாம், அந்த மேடையில் போயிட்டு பகிரங்கமாக அறிவிக்கிறார், குறைந்தபட்ச சமரசம் கூட பாரதிய ஜனதா கட்சியோட செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த கொள்கையை உறுதியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தாலுமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருக்கிறப்பயே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு அவரை மேடையேற்றி தான் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடணுமா, சரி பரவாயில்ல, அவரை கூட்டிக்கிட்டு போயிட்டு கலைஞர் சமாதியில் மரியாதை செய்யணுமா, அங்கே அண்ணாமலையும் கூப்பிடணுமா, ராஜ்நாத் சிங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்படின்னு கூப்பிடுறீங்களே, சரி ஓகே, தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை அங்கே கூப்பிட்டு வந்து நிறுத்துறாரு, அவரை முன்னாடி வர வேற சொல்கிறாரு, அவர் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கார், இதெல்லாம் சரியா அப்படின்னு இன்னொரு அதிருப்தி வந்திருக்கு. அடுத்ததாக சமீபத்தில் முருகன் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. திமுகவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்,
இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் முருகன் மாநாடு நடத்துகிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறை எதுக்காக கொண்டு வரப்பட்டது? நீங்கள் போய் கோயிலை நிர்வகிக்க வேண்டிய அந்த கணக்கு வழக்கு பார்க்க வேண்டிய அந்த நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டிய வேலையா உங்களுக்கு, அல்லது மதத்தை பரப்பக்கூடிய வேலையா? இதையெல்லாம் தாண்டி இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் அந்த ஆன்மீக பாடங்களை நாங்கள் புகுத்துவோம், இதெல்லாம் என்ன மாதிரியான கொள்கை? திமுகவுக்கு இதெல்லாம் வேலையா? அப்போ இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு அதிருப்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு விஷயமும் அவரை ரொம்ப பாதித்ததாக சொல்கிறாங்க. அடுத்த நாலாவது, சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு மிகப்பெரிய காமெடி. ஆளுநர் வந்து சுதந்திர தினத்துக்கு தேநீர் விருந்து கொடுக்குறாரு. சில கட்சிகள் போகிறாங்க, சில கட்சிகள் புறக்கணிக்கிறோம்னு அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியாக திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஏறக்குறைய நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் அறிவிக்குதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்குது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எடுக்கக்கூடிய அந்த தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்றாங்க. ஓகே, அப்பாடா திமுகவை பாருங்கடா, கொள்கை கொள்கைன்னு வந்துட்டா அவ்வளோதான், திமுக வசிக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் நாங்கள் போகமாட்டோம், ஆனால் முதலமைச்சர் போவார். ஏன்னா முதலமைச்சர் முதலமைச்சர் தானே, திமுக தலைவராக போகல, அவர் வேற, திமுக தலைவர் வேற, முதலமைச்சர் வேற. அவங்க மற்றவங்களாம் போகலாம், அமைச்சர் கே என் நேருலாம் போகலாம், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் யார் வேணாலும் போகலாம். ஏன்னா அப்போ அவங்க திமுக பொதுச் செயலாளராக போகல, முதன்மை செயலாளராக போகல, அவங்க அமைச்சராக போகிறாங்க. ஸோ கட்சி வேற, ஆட்சி வேற. நாங்கள் கட்சி சார்பாக தான் போக மாட்டோம்னு சொன்னோம், ஆட்சி சார்பாக போக சொன்னோன்னு சொன்ன அந்த மிகப்பெரிய காமெடியான அறிவிப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை ரொம்ப கொந்தளிக்க செய்திருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் தொல் திருமாவளவன் அவர்கள், நம்முடைய அடிநாதமே, நம்முடைய கூட்டணியின் அடித்தளமே பாஜக எதிர்ப்பு தானே, பாசித்த எதிர்ப்பு தானே. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் இப்படி தன்னுடைய செயல்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது? அப்போ நம்ம மட்டும் அப்படியே இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஆதங்கம் திருமாவளவன் அவர்களுக்கு வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னும் சில பிரச்சனைகள் பின்னாடி இருக்கிறதா சொல்கிறாங்க. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இடங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பிடிச்சிட்டாங்க. நகராட்சி தலைவர் பதவி ஒரு இடத்துல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல போயிட்டு திமுக சார்ந்த நிர்வாகி ஒருத்தர் அவரே நின்று நகராட்சி தலைவராகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கப்பட்டு நகராட்சி தலைவராக்கப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையில் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் நகராட்சி தலைவராக்குறாரு. போய் அதுக்கு பிறகு அந்த தலைமை தலையிட்டும் கூட அந்த பதவியை அவங்க விட்டு தரமாட்டுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இடங்களில் உள்ளாட்சி மன்ற அந்த பொறுப்புகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின் ஏமாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வருத்தமும் திருமாவளவனுக்கு ரொம்ப காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய மாநாடு ஒன்றை நடத்தியது, வெள்ளும் சனநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு, ஒரு மிகப்பெரிய மாநாடு, பெரிய அளவில் கூட்டத்தையும் சேர்த்தாங்க, லட்சத்துக்கு மேலே கூட்டம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது வெல்லும் சனநாயகம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை வலியுறுத்தி நடத்தின மாநாடாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தன்னுடைய அந்த பலத்தை காட்டி தனக்கு இருக்கிற செல்வாக்கை காட்டி எத்தனை காலத்துக்கு நாங்கள் ரெண்டு சீட்டுக்கே நாங்கள் உங்ககிட்ட உட்காந்துருக்க முடியும், அதுக்கு கொடுத்தாலும் தனித்தொகுதியாக தான் கொடுக்குறீங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீட்டை கூடுதலாக கேட்டு பெறணும், எங்களுடைய பலம் நாங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் அப்படின்ற எண்ணத்தில் தான் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாடு நடத்தினதாக சொன்னாங்க. ஆனால் அந்த மாநாடு முடிந்த பிறகும் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வழக்கம் போல கடந்த முறை வழங்கப்பட்ட அதே தொகுதிகளை, ஒரு புது தொகுதிகள் கூட வழங்காமல் தனித்தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமை வழங்கியது. இது ரொம்ப திருமாவளவன் அவர்களை ரொம்ப மன பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்ததா சொல்கிறாங்க. கடைசியாக கூட ஒருத்தர் வந்து இணைஞ்சிருப்பார் அந்த கட்சியில், அவருக்கெல்லாம் கூட சீட்டு வழங்க யோசிச்சுட்டு இருந்தபோது அந்த கனவும் காணல் நீராக போயிடுச்சு. ஸோ அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் என்ன மரியாதை இருக்குது? பலர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ரொம்ப காலமாக டிமாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி. எல்லாத்தையும் நாங்கள் புறந்தள்ளிட்டு கொள்கை அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தானே உங்கள் கூட நாங்கள் நின்னோம், ஆனால் உங்கள் கூட நின்னதுனால எங்களுக்கு என்ன கிடைச்சது? கொள்கைக்காக நிற்கிறோம் சரி, எங்களுடைய வளர்ச்சியும் முக்கியம் இல்லையா, விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியும் முக்கியம் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய ஆட்டிடியூட்ஸை இப்படியெல்லாம் மாற்றி இருப்பதாக சிலர் சொல்கிறாங்க.
இப்போ மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. இந்த மது ஒழிப்பு மாநாடுமே உண்மையாக அவங்களுடைய நோக்கம் மதுவை ஒழிப்பதாக இருந்தாலும் அவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார், இது வந்து எல்லோரும் இணைந்து போராடுகிற ஒரு போராட்டம், நாங்கள் மட்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் இல்லை எல்லாரையும் அழைப்போம், எடப்பாடி பழனிசாமியும் அழைப்போம், மற்ற யாரும் வர்றதுனாலும் வரலாம், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்றப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு எச்சரிக்கை விடுப்பதற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய புதிய பயணத்திற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த மாநாட்டை நடத்துவதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் சாய்கிறாரா திருமாவளவன், அதிமுக பக்கம் போகிறாரா அப்படின்ற மாதிரியும் சில பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் கூட அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த பக்கம் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதிமுக பக்கம் போவாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் அடிபட்டு இருந்தது. சில கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்லியிருப்பாங்க போல, இப்போ அதிமுக கிட்ட போகிறது அவ்வளவு சரியான ஒரு விஷயம் இல்லை, அதிமுக ஏற்கனவே 4 அணிகளாக பிரிஞ்சிருக்கு, இப்போ போனால் அங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது, ஏன்னா அவங்களே மூழ்கிற கப்பலாக இருக்காங்க, அவங்களே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க, அங்கே நம்ம போயிட்டு இருக்கிற 2 சீட்டையும் அங்கே விட்டுட்டு நிற்க முடியாது, 4 சீட்டு 10 சீட்டு அங்கே தருவாங்கன்ட்டு அங்கே போயிட்டு எல்லாத்துலேயும் தோக்குறதை விட திமுக கூட்டணியிலே நம்ம இருந்து 2 சீட்டையாவது வச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதனால தான் திருமாவளவன் அவர்கள் அந்த பக்கமும் போகாமல் இந்த பக்கமும் போகாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காகவும் தன்னுடைய மக்கள் அரசியலை கொஞ்சம் கூர்மைப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு நேரடியாக எதிர் பதில் ஆற்றலை, அவர் திருமாவளவனை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அது அவங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய அரசியலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியின் அந்த திசையும் எதை நோக்கி போக போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.